ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது இந்தியா முழுக்க கொரோனா பரவல் அதிவேகமாக பரவிட்டுருக்கு. இப்போது சாதாரண மக்கள், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், மருத்துவர்கள் முதற்கொண்டு இந்த கொரோனாவால் இப்போது அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சமீபத்துலேருந்து அதிகமான சினிமா பிரபலங்கள் பாதிக்கப்பட்டாங்க. முக்கியமாக நடிகர் சுந்தர்சி, மாதவன், நடிகர் அதர்வா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உட்பட பல பிரபலங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இந்த நிலையில தான் இப்போ ஒரு பிரபலமான நடிகையும் அவங்களோட இரண்டு பிள்ளைகளும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் வாரணமாயிரம் மற்றும் வெடி போன்ற திரைப்படங்களில் நடித்தவங்க தான் நடிகை சமீரா ரெட்டி. நடிகை சமீரா ரெட்டி அவர்கள் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்போது நடிகை சமீரா ரெட்டிக்கு தான் கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருக்கு. நடிகை சமீரா ரெட்டிக்கு சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அவங்களோட மகனுக்கும் 2 வயது பெண் குழந்தைக்கும் உடல்நிலை சரியில்லை. இதனால் 3 பேருமே கொரோனா பரிசோதனை எடுத்துக்கிட்டாங்க. அதில் 3 பேருக்குமே கொரோனா தாக்கம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் லேசான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இப்போ தங்களை தங்களை தனிமைப்படுத்தியிருக்காங்க. சமீரா ரெட்டியோட கணவருக்கு கொரோனா பரிசோதனை எடுத்தப்போ அவருக்கும் லேசான அறிகுறிகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவரும் தனிமைப்படுத்தியிருக்காரு. இந்த விஷயத்த தன்னோட சோசியல் மீடியா பேஜில் சமீரா ரெட்டியை பதிவிட்டிருந்தாங்க. இந்த பதிவு வைரலாகவும் பரவிட்டும் வந்துட்டுருக்கு. மேலும் மக்களுக்கு அவங்க சில விழிப்புணர்வையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் கொரோனா பரவல் அதி தீவிரமாக இருக்குது. மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். லேசான அறிகுறிகள் தெரிஞ்சால் தயவு செஞ்சு போய் மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கோங்க. யாரும் விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் எப்படியாவது சிகிச்சை எடுத்துக்கோங்க, கொரோனா தடுப்பு மருந்து போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நடிகை சமீரா ரெட்டிக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.